வணக்கம். வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது நம்முடைய வழிபாட்டில் உயர்ந்ததாக கருதக்கூடியதாகும். நம்முடைய எல்லா வழிபாட்டிலும் விளக்கு இன்றி அமையாத ஒரு வழிபாட்டு முறையாகவே அமைகிறது. விளக்குக்குன்னு பல தாற்பரியங்கள் இருக்கு. விளக்கேற்றிய பிறகுதான் பூஜைகளை செய்வதுண்டு. விளக்குக்கு நம்ம தனி மரியாதையும் கொடுப்பதுண்டு. மேலும் விளக்கில் முப்பெரும் தேவிகள் குடியிருப்பதாக ஐதீகமும் இருக்குதுங்க. விளக்கு திரி சுடர் மேல் நோக்கி எறிவது போல நம் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களும் என்றும் உயர்ந்த சிந்தனையாக மேல் நிலையில் இருக்கக்கூடிய சிந்தனைகளாக இருக்கும் என்ற நம்பிக்கையும் உள்ளது. அதே போல வீட்டில் விளக்கேற்றி வழிபடுபவர்கள் அவர்களுடைய முகத்தில் பிரகாச மாற்றம் ஏற்படுவதை விரைவில் பார்த்திடலாம் என விளக்குக்கு பல சிறப்புகளை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வாறு விளக்கில் பல வகைகள் இருக்கு. விளக்கேற்றி பல வழிபாடுகளை நம்ம செய்வதுண்டு. விளக்குக்கு தனி பூஜைகளையும் நம்ம செய்வதுண்டு. இவ்வாறு தெய்வ அம்சம் நிறைந்த நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காமாட்சி விளக்கு மற்றும் மற்ற தீபங்களை எவ்வாறு குளிர விடுவது, அதாவது எவ்வாறு மலை ஏற்றுவதுன்னு சொல்லி இன்றைய காணொளியில் பார்க்க போகிறோம். இன்றைய காணொளி நிச்சயமா உங்களுக்கு பயன் தரும் வகையிலே அமையக்கூடும்னு எதிர்பார்க்கிறோம். வாங்க காணொளிக்குள்ள போலாம். விளக்கேற்றி வழிபாடு செய்வது பல திரிகள் பல வகையான எண்ணெய்களை நம்ம ஊற்றி விளக்கு ஏற்றுவதுண்டு. இவ்வாறு ஏற்றக்கூடிய விளக்கில் அமுப்பெரும் தேவிகள் குடியிருப்பதாகவும் ஐதீகம் உள்ளது. வீட்டில் விளக்கேற்றி வழிபட லக்ஷ்மி கடாட்சம் என்றும் நிறைந்திருக்கும். விளக்கின் தீபச் சுடரில் லக்ஷ்மி தாயார் குடியிருக்கிறாள். அதே போல இவ்வாறு தெய்வ அம்சம் நிறைந்த விளக்கின் சுடரை என்றும் வாயால் ஊதி நம்ம அணைத்திடல் கூடாது. அதே போல கையால் வீசியும் விளக்கை மலையேற்ற கூடாது. புஷ்பத்தை கொண்டும் விளக்கை குளிரவிடக்கூடாது. ஆமாங்க, தெய்வத்திற்கு நம்ம படைக்கக்கூடிய புஷ்பங்களை நெருப்பில் கருக விடக்கூடாது என்ற தாற்பரியமே இதில் உள்ளது. இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் எவ்வாறு தான் விளக்கை குளிர விடுவது? பொதுவாக பலரும் வீட்டில் புஷ்பத்தை கொண்டு விளக்கை குளிர விடுவதை நம்ம பார்த்திருப்போம். சரிங்க, இனி சரியான முறை என்னன்னு தொடர்ந்து பார்த்துடலாம். விளக்கை நம்ம குளிர விடும் பொழுது அல்லது மலையேற்றும் பொழுது பல குச்சிகள் அல்லது சிறிய குச்சிகளை பயன்படுத்தி தான் நம்ம விளக்கை குளிர விட வேண்டும். செடி அல்லது மரக்குச்சிகளை நம்ம பயன்படுத்தலாம். வேப்பிலை மரம் அல்லது மருதாணி குச்சிகளை பயன்படுத்தியும் விளக்கை நம்ம குளிர விட சிறப்பு, மலையேற்றுவதும் சிறப்பு. இவ்வாறு நம்ம விளக்கை குளிர விடும் பொழுது குச்சியை பயன்படுத்தும் பட்சத்தில் மலையேற்றிய பிறகு அந்த குச்சியை நம்ம எண்ணெயில் நனைத்திடலாம். இதுவே நாம் நம்முடைய வீட்டில் விளக்கை மலையேற்றும் பொழுது செய்ய வேண்டிய சரியான முறையாகும். விளக்கை என்றும் அணைத்து விடுகிறேன் என்று சொல்லிடக்கூடாது. மலையேற்றுகிறேன் அல்லது குளிர விடுகிறேன் என்று சொல்வது சிறப்பு. வீட்டில் மற்றவர்கள் உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கும் வேளையில் விளக்கை குளிர விடவோ மலையேற்றவோ கூடாது. அதே போல வீட்டில் பூஜைகள் நடந்து கொண்டிருக்கும் பட்சத்திலும் விளக்கை குளிர விடுவது தவறான செயலாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்திருக்கும் வேளையிலும் விளக்கை குளிர விடுவது தவறே. அடுத்தபடியாக வீட்டில் உள்ள பெண்கள் விளக்கை குளிர விடுவது நல்லது. இன்று போல் வீட்டில் என்றும் பிரகாசமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்க வேண்டும் என்று விளக்கை பார்த்து மனதில் வேண்டிய பிறகே விளக்கை குளிர விடுவது சரியான முறையும் கூட. விளக்கை குச்சியால் குளிர விடும் பொழுது திரியை எண்ணெயுள் இழுத்து விளக்கை குளிர வைத்திடலாம். விளக்கை குளிர விடும் பொழுது விளக்கிலிருந்து திரி வெளியே வந்து விழாமல் பார்த்து கொள்ளுங்க. அதே போல எண்ணெயும் கீழே சிந்திடல் கூடாது. நம்முடைய வழிபாட்டில் மிக உயர்ந்ததாக கருதக்கூடிய விளக்கை இவ்வாறு தான் முறைப்படி நம்ம குளிர விட வேண்டும். இன்றைய காணொளியில் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய காமாட்சி விளக்கு மற்றும் குத்து விளக்குகளை எவ்வாறு குளிர விடுவதுன்னு சொல்லி இன்றைய காணொளியில் நம்ம பார்த்தோம். இது நிச்சயமாக உங்களுக்கு பயனளித்திருக்கும் சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இதே போல் ஆன்மீக பதிவுகளுக்கு ரச்சனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.